உள்ளாட்சி நகர்ப்புற தேர்தலில் பூத் ஸ்லிப் வழங்கும் பணிகள் தொடக்கம். வீடு வீடாக சென்று வாக்குச்சாவடி சீட்டுகள் வழங்கும் பணிகள் தீவிரம். உள்ளாட்சி நகர்ப்புற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இயந்திரங்கள் தேர்தல் அதிகாரிகளிடம் ஒப்படைப்பு. பறக்கும் படையினரின் வாகன சோதனையால் உளுந்தூர்பேட்டை கால்நடை சந்தைக்கு வர தயங்கும் வியாபாரிகள். விற்பனை மந்தமாக உள்ளதாக விவசாயிகள் கவலை. உதகையில் மே மாதம் நடைபெறவுள்ள ரோஜா கண்காட்சிக்கான ஏற்பாடுகள் தீவிரம். நூற்றாண்டு ரோஜா பூங்காவில் செடிகளை கவாத்து செய்யும் பணி தொடக்கம். போச்சம்பள்ளி அடுத்த பெருக்கோப்பனப்பள்ளி கிராமத்தில் எருதுவிடும் விழா. முதலாவதாக வந்த சாம்பல் பள்ளம் பைபாஸ் காலைக்கு 1 லட்சம் ரூபாய் ரொக்கம் பரிசு. கோத்தகிரி அருகேயுள்ள கொடநாடு எஸ்டேட் பகுதியில் 2 புலிகள் உலா வருவதால் பொதுமக்கள் அச்சம். புலிகளை கூண்டு வைத்து பிடிக்க வனத்துறைக்கு பொதுமக்கள் கோரிக்கை. திருவையாறு அருகே 8 கூரை வீடுகள் எரிந்து சாம்பல். கடந்த 6 மாதங்களில் 2வது முறையாக கூரை வீடுகளில் தீப்பற்றி உள்ளதால் உரிய விசாரணை நடத்த மக்கள் கோரிக்கை. ராமேஸ்வரத்தில் இரட்டைமடி சுருக்குமடி வலைகளை பயன்படுத்தி மீன்பிடிப்பதை அதிகாரிகள் தடுக்கவில்லை என மீனவர்கள் புகார். மீன்வளத்துறை அதிகாரிகளை கண்டித்து கழுதைக்கு மனு கொடுக்கும் போராட்டம்.